செஞ்சிடவும். அங்க அம்மா கிணறுகள்லாம் இருக்கு கட்டியிருந்தாங்க. கைவேலி கிராமம் இது குடியிருப்பு செயலகத்துக்கு அன்னித்தது கைவேலி கிராமன்ற கிராமம். இதில் கணக்க பேர் உண்மையிலேயே எத்தனையோ பேர் வீடு இல்லை, காணி இல்லை, உணவு கூட இல்லாத கஷ்டத்தில் தான் இந்த பூர்வீக எங்கெண்டே இல்லை சொத்து எங்கெண்டே அம்மாண்ட அப்பாண்ட காணி இல்லை. ஆனால் இது ஒரு அரச காணியும் தனியார் காணியிலும் இல்லை. இதில் முந்தி வேற வேற குடிமனைய குடிமக்கள் இருந்தவர் இந்த குடிமக்கள் இருந்தது அதில் ஆக்களை விட்டுட்டு போயிட்டேன். எல்லாரும் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போயிட்டு அப்போ காடா கிடந்தது. உண்மையிலேயே எத்தனையோ பேருக்கு இருந்தால் இவன் ஒரு போராளி. பூசாவில் இருந்து எத்தனை தடுப்பு முகாம் போயிட்டு வந்த போராளிகளும் ஒரு கையையும் ஒரு காலையும் இழந்த ஒரு போராளி. அவனுக்கு நாங்கள் எத்தனையோ தரம்பு பிரேச ஜிஎஸ் ஆர்டிஎஸ் சகல டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் கொடுத்துறாங்க. அப்போ இவருக்கு ஒரு காணிதல் இல்லாமல் மூன்று நாள் இடத்த கொண்டே காட்டி மூன்று நாள் இடத்துல அது எங்கெண்ட காணி எங்கெண்ட வீடு எங்கெண்ட இடம்னு சொல்லி அவன் வீட்டை போட்ட வீட்டு ஏறிச்சாங்க. அப்படியான சூழ்நிலையில் இவரும் ஒரு போராளி கொண்ட ரீதியில் மற்றது பொதுமக்கள் கூட என்னென்று சொன்னால் காணி இல்லாமல் தான் இருக்கிறேன். இப்போ ஒரு காயக்கர் காணிக்க மூன்று குடும்பம் இருக்கிற அம்மா அப்பா கணவன் மனைவி வேறு பிள்ளைகள் இருக்கல. காரணம் இருக்குண்டா பல பல பிரச்சனை நீங்களும் கண்டிருப்பீங்க. அந்த இனம் கண்டதுக்குனாங்க அவைகளுக்கு இப்படி ஒரு காணி கிடக்குது இப்படி அரசா காணின்றுட்டு எல்லாரும் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்தால் ஒரு ஏக்கர் கொடுத்தாலும் இப்போ நல்லதான் இருந்தாலும் பயந்து கொடுப்போம்ட்டாண்டி கொடுத்தாவே ஒரு கச்சானியோ ஒரு பாலையோ ஒரு தண்ணியோ வச்சு தங்கண்டே வாழ்வாதாரத்தை ஏற்றிக்கொள்ளும். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கணும் இஞ்சாரியெல்லாம் ஞான வீடு குடிமனை இருந்தால் பாதுகாப்பு கூடும். ரெண்டாவது ஆள் இப்போ சம்பளமே 3500 4000 ஏழாததுகள் மாற்றுத்திறனாளிகள் மற்ற ஏழாவது எத்தனை குடும்பம் இல்லை பெண் தலைமைத்துவ குடும்பம் இருக்குது. அந்த தலைமைத்துவ குடும்பங்களுக்கு ஆர் உழைச்சி கொடுக்குறது அப்படியான கொள்கையில் தான் மற்றது காணி கண்டு ஒரு ஒரு ஆள் பத்தியை வெட்ட ஒரு ஆள் புல்லை வெட்ட பார்த்து பார்த்து அஞ்சாறு குடும்பங்கள் பத்து குடும்பங்கள் வந்தது உண்மை. ஆனால் அதுகளுக்காண்டி அதை பறிக்கக்கூடும் ஏன்னு சொல்லுங்க. அப்போ அதுகள் வாழ்கிறது தானே கேட்குது. இலங்கையிலே அதுகளுக்கு ஒரு காணி இருந்து பூமி இருந்து நல்ல வசதி இருந்து வெளிநாட்டு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் தடுக்கலை. அதற்கு என்ன வருமானம் சொல்லுங்க. அப்போ நாலு வாழைய நட்டால் ரெண்டு குலவர் தென்னியை நட்டால் அதுவும் 6 வருஷத்தாலான் பலர் அதில் நாளைய கச்சானை போடும் நாளைய வாழையை போடும் மரவள்ளியை போடும் நல்லா வாழவனும் வாழ்வாதாரமும் ஏற்று நீங்களும் எது உதவி திட்டங்கள் அது அதுகளை அவைக்கு செய்யும். இது நீங்கள் இப்போ வணக்கம். நாங்கள் எங்களோட வதிவிடங்களுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்து சால்ஸ் அவர்கள் மற்றும் அரசாங்க அதிபர்கள் வந்து எங்களை சந்தித்து இந்த காணி எங்களிடத்தில் தந்ததுக்கு பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய அறிவித்து நிர்வாகங்கள் எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து ஐவிசி குடும்பத்தின் தலைவர் கல்லையா பாஸ்கரன் ஐயா அவர்களிடத்தில் ஒரு உதவியை கேட்டுக்கொண்டார். ஒரு குடும்பத்துக்கு எட்டு தவிரம்படி இவர்கள் சின்ன சின்ன குடிசையினை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக அதற்காக கந்தையா பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஊடாக நிதி உதவியினை கொடுத்து தற்போது எங்களிடத்தில் இந்த தவிரங்கள் ஒப்படைக்கப்படுகின்றது. எங்கள் அறிவிப்பு சங்கம் மீது முழுமையாக கலவைக்கும் உதவிகளை பெற்றுக் கொண்டதை அவர்களுக்கு நன்றியை கூறி எங்களுடைய கருத்துக்களை எண்ணத்தில் கொண்டு கவனமாக எங்களை வழிநடத்தி இந்த தவிர உதவியினை தந்த பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றி. மக்களுடைய துன்பகரமான நிலையினை பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலானவராக ஐபிசி தமிழ் குடும்பத்துடைய நிறைவேற்று பணிப்பாளர் தந்தையா பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஊடாக விண்ணப்பித்திருந்தோம். அந்த வகையிலே இந்த மக்களுக்கான 20 குடும்பங்களுக்கான தகரத்தினை வழங்கி உதவிய ஐபிசி தமிழ் குடும்பத்தினருக்கும் குறிப்பாக தந்தையா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பாகவும் இந்த பாதிக்கப்பட்டு முழுகுடியேறி இருக்கின்ற மக்கள் சார்பாகவும் நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான இக்கட்டான நிலைமையிலும் இவ்வாறான உதவிக்கரங்களை நீட்டுவதை இட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் என்பதையும் அறிவித்திருந்தோம். முதலாம் வட்டாரம் கைவேலி குடும்பத்தில் வசித்துவரும் 20 குடும்பமாகிய அனைவருக்கும் ஐவிசி தமிழ் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தகரம் தந்தமைக்கு மிக மனமார்ந்த நன்றியை கோருகிறோம்.